ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் படி திருப்பார்கடல் வைபவம். விஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் ஸ்ரீ ராமானு லக்ஷ்மி தேவியுடன் அடுத்தது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ தேசிகர் ஆச்சாரியர்கள். பெரிய திருவடி ஸ்ரீ கருணன். பெரிய திருவடி ஸ்ரீ ஹனுமான் இது முதல் படியில் வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது படியில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆண்டார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் சமேத சீதா சமேத லக்ஷ்மணர் ஹனுமான் விஸ்வாமித்திரர்கள். மூன்றாவது படி அஷ்டலட்சுமிகள். நாலாவது படியில் தசாவதாரம். ஐந்தாவது படியில் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி நாட்டிய தாரகைகள். ஆறாவது படியில் கஜேந்திர மோட்சம். ஏழாவது படி மரப்பாச்சிகள் நாட்டிய தாரகைகள் இதர மானிடர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஏழு படிகளும் எங்கள் நவராத்திரியை அலங்கரித்தன. நீங்களும் அனுபவியுங்கள். இங்கு முதல் படியில் ஸ்ரீ ரங்கநாதர் அவர் மேல் பாடிய ஆழ்வார்கள் ஸ்ரீ ராமானுஜர் திருமஷை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள முனிகள் இவர்கள் எல்லோரும் ஸ்ரீ ரங்கநாதரின் மேல் நிறைய பாசுரங்கள் பாடியுள்ளார்கள். திருமஷை ஆழ்வார் எழுதின அமலநாதி புராண் நம்ம அனைவரும் அறிந்ததே. அந்த அமலநாதி புராணன் அவர் ரங்கநாதர் பற்றி 10 பாடல்கள் பாடியுள்ளார். இரண்டாவது படி ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பாலாஜி திருப்பதி பெருமாள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது படியில் இங்கேயும் இதிலையும் ராமானுஜர் அவரை பற்றியும் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார். குலசேகர ஆழ்வார் இப்படியில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குலசேகர ஆழ்வார் திருப்பதி பாலாஜியை பார்த்து படிகளாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே என்று ஒரு படி அவருக்கு அவருடைய நினைவாக அங்கு ஒரு படி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அது குலசேகர படி என்று நாம் கூறுகின்றோம். அடுத்தது முதல் ஆழ்வார்கள் 3 பேர் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார். அடுத்தது நம்மாழ்வார் அவருடைய சீடர் மதுரகவி ஆழ்வார். அடுத்தது திருப்பானாழ்வார். இவ்வாறாக இந்த 3 படிகளும் தனியாக அமைக்கப்பட்டுள்ளன இவர்களை நினைவு கூறுவதற்காக. அங்கு திருப்பாவை விளக்கும் விதமாக கோகுலமும் விருந்தாவனமும் இது ஒரு தனியாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது விவசாயத்தை விளக்கும் விதமாக நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதை இந்த மகாராஷ்டிராவில் சங்கராந்தி என்று கூறுகின்றோம். அது சம்பந்தமான உழவின் சிறப்பை விளக்கும் பழமொழிகளும் எழுதப்பட்டுள்ளன. உழவர்களை பற்றியும் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் பற்றியும் அதனால் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். இது ஆஷாட ஏகாதசி. விட்டல் பகவான் அவருடைய சீடர்கள் எப்பவும் அவரை பற்றி பாட்டுகள் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகள் அது ஒரு குரூப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மலையாளத்தின் பிரசித்தி பெற்ற கதக்களி என்ற நடனம் இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு குரூப்பாக. அதே மாதிரி ஆதிவாசி நடனம் ஆதிவாசிகள் எவ்வாறு நடனம் ஆடுகிறார்கள் அவர்களுடைய நடை உடைகள் அவருடைய உடைகள் அவருடைய பாட்டை விளக்கக்கூடிய அபிநயங்கள் இந்த ஆதிவாசி நடனத்தின் மூலமாக விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை விளக்கும் நம்மளுடைய திருமண விழா எவ்வாறு நடக்கிறது அதனுடைய படிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த குரூப் பொம்மைகள் மூலமாக விளக்கப்பட்டுள்ளது. பெரியாழ்வார் ஆண்டாள் ரங்கமன்னார் அவருடைய ஆண்டாளுடைய திருமணம் அந்த கோகுலத்தில் வைக்கப்பட்டு அது கடைசி நாளான திருமணம் இந்த இடத்தில் விளக்கமாக வைக்கப்பட்டுள்ளது. ஜூ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜூ.